ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான். என்னென்னா வந்து நாட்டுக்கோழி வச்சு ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறது இல்லை, அம்மா தான் பண்ண போகிறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் குக் பண்ணுறதே இல்லை. யூஸ்வலாக நான் பெருசாக குக்கெல்லாம் பண்ணதில்லை. நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட குக்கிங் வீடியோஸுமே கூட என் கூட வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாருன்னா இருப்பாங்க, அக்காவோ இல்லை அம்மாவோ அந்த மாதிரி யாருன்னா இருப்பாங்க. ஊரில் இருந்து குக் பண்ணி போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து காலிலேருந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்காக நானாக தனியாக இண்டிபெண்ட்டாக வந்து குக் பண்ணதில்லை. அதுவும் நான்வெஜ்லாம் நான் உண்மையாகவே நான் குக் பண்ணதே இல்லை, அம்மா சொல்லி அக்கா சொல்லி தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வந்து அம்மா தான் வந்து குக் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒரு 4 days வந்து நான்வெஜ் தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 days கிட்ட ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நான்வெஜ் எடுத்து. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 10 to 15 days கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு, விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறமா சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து விசில்லாம் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா திறந்தாச்சு. நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ சட்டி வச்சு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் சூடாயிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறமா இந்த ஸ்டார் அனிஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு குக் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை வேக வைக்கும் போதே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெப்பர் வேற கடைசியாக போடணும், அதனால் அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்கும்போது. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சிக்கன் வேக வைக்கும் போதுமே உப்பு சேர்த்துக்கிட்டேன், அதனால் அளவு வந்து நான் பார்த்தே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 400 கிராம் சிக்கன் மொத்தம். இப்போ நான் வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணியவே இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தேங்காய், தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் அரைச்ச அதே ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து குக்கரில்
இப்போ நான் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி போட்டு கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பரும் கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறமா நான் கலந்து விடலை, நான் இப்போ அப்படியே மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டியில் செஞ்சதுனால வந்து இன்னமும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து சிக்கன் ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் பாக்கி. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.